இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இது உங்களின் குட்டி வரலாறு 2.0. நாம இன்னைக்கு நம்மளுடைய டைம் டிராவல் எபிசோட் 12ல எகிப்திய நாகரிகத்துடைய மருத்துவ முறை, உணவு பழக்க வழக்க முறை, கல்வி முறை, உடை, அப்புறம் கடைசியாக அவங்களுடைய பார்ட்டி மோடு உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இன்னைக்கு நாம குட்டி வரலாறு டைம் டிராவல் எபிசோட் 12ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகத்திலேயே வரலாறு தோண்டி எடுக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் தொல்லியல் ஆதாரம். இந்த தொல்லியல் ஆதாரம் தாங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க். எங்க தோண்ட போறோம் அப்படின்ற இடத்த வந்து நாம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி இடத்த தோண்டல, கரெக்டா பார்த்து எக்ஸாக்டா தோண்டல அப்படின்னா அதற்காக நாம் செலவழித்த பொருள் செலவு ஏராளமாக அன்னெசரியா செலவு ஆன மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும். ஆனா எகிப்தை பொறுத்தவரை அப்படி ஒரு நிலைமை கிடையவே கிடையாது. ஏன்னா எகிப்து நைல் நதிக்கரை ஓரமா ஃபுல்லா நீங்க எந்த இடத்துல தோண்டினாலும் அந்த எகிப்திய நாகரிகத்துக்கு ஏற்றாறு போல தொல்லியலுக்கு உண்டான வரலாற்று ஆதாரங்கள் அவங்களுக்கு தோண்ட தோண்ட கிடைச்சிட்டே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, எகிப்துல இருக்கக்கூடிய பிரமிடை சுத்தி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நீங்க தோண்டுங்க, பிரமிடு என்ன பண்ணிருக்கு அந்த இடத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கு, என்னை சுத்தி நீங்க தோண்டுங்கடா உங்களுக்கு பொருள், ஏகப்பட்ட பொருள் கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு அடையாள சின்னமாகவே விளங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சக்கரவர்த்தி சமவெளி அப்படின்ற ஒரு பேரே வைக்கிற அளவுக்கு எகிப்துல ஏகப்பட்ட தொல்லியல் ஆதாரங்கள் மண்ணுக்குள்ள புதஞ்சு போய் கிடக்கு. அந்த மாதிரி இடத்துல இருந்தா ஏகப்பட்ட வரலாற்று ஆதாரங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு இன்னும் நிரூபிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எகிப்துல மருத்துவம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப சிறப்பா பிரம்மாண்டமான உச்சநிலையை அடைந்திருக்கு அப்படின்றது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது மண்டையில ஆழமான வெட்டுக்காயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்டை ஓடுக்கு சேதாரம் ஏற்படாத அளவுக்கு எப்படியெல்லாம் அந்த காயத்தை சரி பண்ணுன்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம முகத்திலேயோ இல்ல கை கால்களிலேயோ ஆழமான வெட்டுக்காயங்கள் இருக்கின்ற பொழுது அந்த ஸ்கின்ன சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில டேமேஜ் ஆகாத அளவுக்கு கேர்ஃபுல்லா எப்படி ஸ்டிச்சிங் போடணும் அப்படின்ற முறை கூட அவங்க தெரிந்து வைத்திருந்திருக்கின்றார்கள். இதை தவிர ஒரு முக்கியமான விஷயம், ஐ ஸ்பெஷலிஸ்ட் அங்கு அந்த காலகட்டத்தில் எகிப்தில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஏன்னா எகிப்தியர்கள் வெப்பமான பகுதியில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மணல், ரொம்ப ஹீட்டான மணல் பகுதியில வேற இருந்துட்டு இருந்தாங்க. அதனால அடிக்கடி கண்ணில் தூசி விழுகிறது, வெப்பம் காரணமாக அடிக்கடி அவங்களுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருந்திருக்கு. அதனால ஐ ஸ்பெஷலிஸ்ட் எகிப்தியர்கள் ஏராளமான பேர் இருந்திருக்கிறாங்க. அனட்டாமி மெத்தட், அதாவது இந்த உடல் கூறுகளை பத்தி தெரிஞ்சுக்க அப்படியே துண்டு துண்டா வெட்டி போட்டு உடல் கூறுகளை பத்தியான ஆய்வு அவர்கள் தெரிந்து வைத்திருந்திருக்கின்றார்கள். அதே நேரத்துல கர்ப்பத்தடை, தேவையில்லாத கர்ப்பத்தடையெல்லாம் எப்படி உருவாக்கணும் அப்படின்ற முறை முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மைக்ரேயன் தலைவலி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான தலைவலிக்கு அந்த காலகட்டத்தில் 4000 வருடத்திற்கு முன்னதாக எகிப்தியர்கள் மருந்து கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா வேட் ஃபிஷ் அப்படின்னு ஒரு ஃபிஷ் இருக்கு. இந்த ஃபிஷ்ஷோடைய தலையை வெட்டி அதை எண்ணெயில பொறிச்சு அந்த எண்ணெயை தலையில அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மைக்ரேயன் தலைவலின்றது துளியுமே இருக்கவே இருக்காது அப்படின்ற முறை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த அளவுக்கு எகிப்தியர்கள் வந்து மருத்துவ முறையில மிகவும் மேம்பட்ட நிலையை அடைந்திருந்திருக்கின்றார்கள். எகிப்திய நாகரிகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்திருக்காங்க. இவர்களுடைய நாகரிகத்துல கல்வி முழுவதுமாக இலவசமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு அரசர்களும் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவர்களுடைய குறிப்புகள்ல இருந்து பார்க்கும் பொழுது சில குறிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, கல்விதான் ஒருத்தன் மேம்பட்ட நிலையை அடைவதற்கு முக்கியமான ஒரு ஊக்கியாக செயல்பட்டு வருகின்றது. ஒருத்தன் தாயை விட கல்வியை தான் மிக அதிகமாக நேசிக்க வேண்டும், கல்விக்கு தான் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும்
உள்ளிட்ட பல குறிப்புகளை எகிப்திய நாகரிகத்தை நம்மளால பார்க்க முடிகின்றது. இப்ப இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் நமக்கு சில இடங்கள்ல தரம் வாய்ந்த கல்வி இலவசமாக கிடைக்க பெறுவதில்லை. ஆனால் எகிப்தியர்கள் கல்விக்கென்று முக்கியத்துவம் கொடுத்து இலவசமாக கட்டாய கல்வியை வழங்கி இருக்கின்றாங்க அப்படின்றதுதான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, தேர்வு வச்சிருக்காங்க. அந்த மாணவர்கள் அவங்க எழுதியிருக்காங்க பாத்தீங்களா, கிளாஸ் ஒர்க் ஹின்ஸ் எடுக்கிறது அதையெல்லாம் திருத்தி இருக்காங்க, மார்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மார்ஜின் லெஃப்ட் சைடு அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணிருக்காரு, வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்டான ஆன்சரை திருத்தி எழுதுனது முதற்கொண்டு தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை அடிச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு மாணவன் வந்து கவிதை எழுதியிருக்கிறான், நீங்கள் அடித்தீர்கள் உங்கள் பாடம் என் காதுக்குள் நுழைந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் தனது ஆசிரியரை கௌரவிக்கும் விதமாக ஒரு கவிதை எழுதியிருக்கான். இந்த கவிதையின் வாயிலாக எகிப்திய நாகரிகத்திலேயே ஆசிரியர்கள் மாணவர்களை வெளுத்து கட்டியிருக்காங்கன்ற விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எகிப்தியர்களோட உணவு முறைக்கு வந்தோம் அப்படின்னாக்க, பிசிஇ 2600 உலகில் முதல் முறையாக கேக்கை செய்தவர்கள் எகிப்தியர்கள். இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் செய்த கேக் பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல இருந்திருக்கு, பட் இந்த கேக்குக்கு ஃபியூச்சர்ல ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்தது யாரு அப்படின்னா கிரீக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்க முறைக்கு முக்கியத்துவம் வழங்கிட்டு வந்திருக்காங்க எகிப்தியர்கள். கோதுமை பார்லி இது வந்து இவங்களுக்கு முக்கியமான உணவுப் பொருளாக இருந்திருக்கு. இதில் தான் இவங்க பீர் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ பீர் இப்போ இருக்கு பார்த்தீங்களா லிக்யூடில், இந்த மாதிரி லிக்யூட் கண்டிஷன்ஸில் அவங்க வந்து பீர் செய்யவே இல்லை. அவங்களுடைய பீர் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, கேக் மாதிரி என்ன பண்ணலாம், வெட்டி சாப்பிட்லாம், அந்த மாதிரியான அளவு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பீர் செஞ்சு தரம் வாய்ந்த பீர் செஞ்சுட்டு வந்துருந்துருக்காங்க. ஒயின் தயாரிச்சிருந்துருக்காங்க, திராட்சை எல்லாம் நிறையா பறிச்சு போட்டு திராட்சை தொட்டி போட்டு அதுல ஏறி மிதிச்சு அதுல இருந்து தனியா லிக்யூட் ஃபார்ம் பண்ணி லிக்யூட் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி இருக்கின்றார்கள் எகிப்தியர்கள். அவர்களுடைய ஒயின் அந்த அளவிற்கு தரம் வாய்ந்த ஒயினாக இருந்துட்டு இருக்கு. இதற்கு சைடிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில் நாம லிக்கருக்கு எந்த வகையான சைடிஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதே முறையான சைடிஷ் தான் எகிப்தியர்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. வெங்காயம் அவர்களுடைய சைடிஷ் முக்கியமானதாக இருந்திருக்கின்றது. மாதுளை, பேரிச்சை, அத்திப்பழம், திராட்சை, வெள்ளரிக்காய் இது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லிக்கருக்கு வந்து சைடிஸ்டா யூஸ் பண்ணிட்டு வந்திருந்திருக்காங்க. எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிரெஸ் அவங்களோட டிரெஸ்ல மெயின் கலர் வந்து ஒயிட், பருத்தி, லெனின் உள்ளிட்ட இவற்றினால் செய்யப்பட்ட ஆடைகள் தான் அவங்க அணிஞ்சிருந்திருக்காங்க. ஆண் பெண் ரெண்டு பேருமே பார்டர் வச்ச லாங் கவுன் மாதிரியான ஷால் மாதிரியான ஆடைகள் அவங்க அணிஞ்சிருந்திருக்கிறாங்க. ஓகே, அரச குலத்தை சேர்ந்த பெண்கள் அப்படியே ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஆடைகளும், ஏழை எளிய பெண்கள் இறுக்கமான ஆடைகளையும் அவங்க அணிஞ்சிட்டு வந்திருந்திருக்காங்க. ஆண்கள் பெரும்பாலும் சும்மா அப்படியே ஃப்ரீயா காத்தோட்டம் இருக்கக்கூடிய ஆடைகள் தான் அவங்க அணிஞ்சிட்டு இருக்காங்க. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்கள் யாருக்கும் மேலாடை அணியாமல் தான் அவங்க சுத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க. கீழே மட்டும்தான் ஆடைகள் அணிந்து வந்திருந்திருக்காங்க. இது போக அணிகலன்கள் இது பேங்கிள்ஸா இருக்கட்டும், நெத்திக்கு போறதா இருக்கட்டும், இடுப்புக்கு போறதா இருக்கட்டும், கையில போற காப்பு உள்ளிட்ட பல வகையான ஆபரணங்கள் ஆண்கள் பெண்கள் இருவருமே ரொம்ப விரும்பி அணிந்திருந்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் இருவருமே கண்மை போடுறதுல ரொம்ப அதிகமா நாட்டம் கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எகிப்தியர்கள். எகிப்தியர்கள் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு உடம்புல எங்கேயுமே முடி இருக்கிறது பிடிக்காது. எஸ்பெஷலி இந்த புருவ முடியா இருக்கட்டும், கை கால் தலை உடம்புல எந்த இடத்துலலாம் ஆண் பெண்ணுக்கு முடி முளைக்கின்றதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த முடியுமே அவங்க வச்சுக்கிறது விரும்புறது கிடையாது. அதுக்காகவே அவங்க ஸ்பெஷலா வேக்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து இப்ப இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் எப்படி வேக்சின் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான முறைகள்ல எகிப்தியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்திருக்காங்க. உடலில் எங்கேயுமே முடி இல்லாமல், பட் ஆண்கள் பெண்கள் இருவருமே வேறு வேறு விதமான வகை வகையான விக்குகள் வந்து அணிவதற்கு விருப்பப்பட்டிருந்திருக்கிறாங்க. எகிப்துல விக்கு வியாபாரம் ரொம்ப அமோகமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹெரோடஸ் கூட தன்னுடைய குறிப்புகள்ல சொல்லியிருக்கிறாரு. இப்ப நவீன காலகட்டத்தில் நாம உபயோகப்படுத்தக்கூடிய பவுடர், லிப்ஸ்டிக், பெர்ஃபியூம் இது எல்லாமே எகிப்தியர்கள் 4000 வருடங்களுக்கு முன்னதாகவே அவங்க உபயோகப்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இறுதியாக எகிப்தியர்களோட பார்ட்டி மோடுக்கு நாம வரப்போறோம். எகிப்தியர்கள் புல்லாங்குழல் வாசித்தல், தந்தி கருவிகள் மீட்டுதல், வீணை வாசித்தல் இது எல்லாத்தையும் ரொம்ப டேலண்டட் பர்சன்ஸா இருந்தாங்க. இதற்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா, இந்தியாவில இருந்துதான் அவர்களுக்கு இறக்குமதி ஆகிட்டு இருந்திருந்திருக்கு. இப்பெல்லாம் ஃபாரின்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காக்டெயில் பார்ட்டி அப்படின்ட்டு ரொம்ப ஃபெமிலியரா ரொம்ப ஃபேமஸா பேசிட்டு இருக்கிறாங்க. இதை 4500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே காக்டெயில் பார்ட்டி அப்படின்றது ஒன்றை முதன் முதலாக உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் எகிப்தியர்கள் மட்டுமே. இந்த காக்டெயில் பார்ட்டியில வீட்டுக்கு வர ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மகிழ்விப்பதற்காக மகளிர்களை வந்து வளைய வளம்
விட்டிருந்திருக்காங்க. அவங்க தான் பார் கேர்ள்ஸ், சியர் கேர்ள்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. பார் எப்படி பார்ல போய் சப்ளை பண்றாங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் போய் போய் அந்த ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்ட்டி மோட்ல புணர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, இந்த கலவின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அவங்க பார்ட்டின்னு வச்சாக்கா அதில் இருக்கும். இதில் என்ன அப்படின்னாக்கா, அந்த வலைய வந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த வீட்டு எஜமானிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு விதமான ஒரு ஆயில்மெண்ட் இருக்கு, இந்த ஆயில்மெண்ட் அவங்க வந்து சிறப்பாக செஞ்சு அவங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஹேரில் ஜெல் மாதிரி அதை அப்ளை பண்ணியிருக்கும்போது இவங்களுடைய பாடி ஹீட் ரைஸ் ஆக 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 அந்த ஹேரில் இருக்கக்கூடிய அந்த பெர்ஃப்யூம் வந்து என்ன, அந்த லிக்யூடு அந்த ஃபேட் அந்த கொழுப்பு வந்து ஆயில் மட்டும் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி உங்களோட உடம்பு ஃபுல்லாக பரவி அது ஒரு புதுவிதமான ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல்லை வந்து கிரியேட் பண்ணி, இந்த ஸ்மெல் வந்து ஆண்களுக்கு இச்சையை தூண்டக்கூடிய வகையில் இருந்திருக்கு அப்படின்ற பல ஏகப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து எகிப்து நாகரிகத்திலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. மேலும் எகிப்தியர்களை பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்கள் நாம அடுத்த வீடியோல பார்ப்போம். டைம் டிராவல் எபிசோட் 13 நான் உங்களை சந்திக்கிறேன். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள்